ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொடுத்துருக்க மூணு ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு எந்த கன்க்ளூஷன் வந்து இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எய்தர் ஏ அண்ட் பி ஆர் ஆஃப் த சேம் ஏஜ். ஓகேவா? ஸோ ஒன்று ஏவோ பியோ வந்து சேம் ஏஜில் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னது, ஏ இஸ் ஓல்டர் தென் பி. ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஓல்டர் தென் பி ஆர் ஆஃப் தி சேம் ஏஜ். ஓகேவா? ஸோ அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சி அண்ட் டி ஆர் ஆஃப் த சேம் ஏஜ், டி இஸ் ஓல்டர் தென் சி. டி வந்துட்டு சியை விட ஓல்டராக இருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ வரிசையாக எழுதணும் அப்படின்னா சி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டியை விட சிக்கு வயசு கம்மி தான், ஏன்னா டி தான் பெரியவர். யார் பெரியவங்களோ அவங்கள பார்த்து தான் இந்த மாதிரி பெருசாக போடணும், சின்னவங்களை பார்த்து சின்னதாக இருக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பி இஸ் ஓல்டர் தென் சி. ஸோ பி இஸ் ஓல்டர் தென் சி. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுனாமா, ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பிக்கும் சிக்கும் என்ன கண்டிஷன், பி இஸ் கிரேட்டர் தென் சி, அடுத்தது சிக்கும் டிக்கும் என்ன கண்டிஷன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி அப்படிங்கிற இந்த கண்டிஷன். ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்து முழு கண்டிஷன்ஸு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்களேன், ஏ இஸ் ஓல்டர் தென் சி. ஓகேவா? ஸோ ஏ வந்துட்டு சியை விட பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா பியை விடவே சி சின்ன, சி சின்ன வருதுன்னு. அப்போ சி தான் சின்னவங்க, ஏ தான் பெரியவங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் ஓல்டர் தென் சி. ஸோ டி இஸ் ஓல்டர் தென் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி வந்துட்டு சியை விட அதிகம்தான், ஆனாலும் என்னது, அவங்க சேம் ஏஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சேம் ஏஜ்னு சொல்லாததுனால இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ இஸ் ஓல்டர் தென் பி. ஸோ ஏ வந்துட்டு பியை விட ஓல்டர் தான், கரெக்டு, ஆனால் என்னது, அவங்க சேம் ஏஜில் இருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் இல்லாததுனால ஸோ இது கிடையாது. ஓகேவா? ஸோ இது கரெக்டு கிடையாது. ஏன் அப்படின்னா ஈக்குவலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்போ இது கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பி அண்ட் டி ஆர் ஆஃப் த சேம் ஏஜ், பியும் டியும் சேம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சி வந்து சின்னவங்க. ஓகேவா? ஸோ சி சி வந்துட்டு யார், பியை விட சின்னவங்க. ஸோ சின்னவங்க அப்படிங்கிறப்போ அவங்க டி கூட, சிக்கும் சியும் டியும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி வந்துட்டு யார், பி தான் இருக்கிறதுலே பெரியவங்க சியை விட. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பியும் டியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் ஈக்குவல்னு சொல்ல முடியாது, ஏன்னா பி வந்து பெரியவர். இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறப்பையுமே பி பெரியவர் தான். ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தாங்கன்னா மேபி வரதுக்கான சான்சஸ் இருக்குது, சொல்லலை அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது, ஏ இஸ் ஓல்டர் தென் சி. ஸோ சி சின்னவங்க, பியை விடவும் சின்னவங்க தான். ஸோ அப்போ ஏங்கிறத விட பி சின்னவங்க அப்படிங்கிறதுனால இது ரெண்டா, இது ரெண்டுமே வந்துட்டு ஒத்து போகுது. அதனால் இது ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.